எஸ் வெல்கம். ஸோ லெக்சர் நம்பர் 22 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம், கிளாஸ் 11 சாப்டர் 1. ஓகே, ஸோ இதற்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து இந்த ஃபங்க்ஷன் 1/x பார்த்தோம், அதாவது fx ஈக்குவல் டு 1/x, அதோட டொமைன் எப்படி இருக்கும், ஒரு ரேஞ்ச் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், fx ஈக்குவல் டு √x, அதாவது ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷனுடைய கிராஃப் எப்படி இருக்கும், டொமைன் எப்படி இருக்கும், ரேஞ்ச் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் போட்டோம். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸோட கிராஃப் எப்படி இருக்கும், டொமைன் எப்படி இருக்கும், ரேஞ்ச் எப்படி இருக்கும்னு பார்த்தோம், அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் போட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், மாடுலஸ் ஃபங்க்ஷன். மாடுலஸ் ஃபங்க்ஷன்னா என்னது, அதோட கிராஃப் எப்படி இருக்கும், அதோட டொமைன் எப்படி இருக்கும், அதோட ரேஞ்ச் எப்படி இருக்கும்னு பார்த்தோம், அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் போட்டோம். இப்போ முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம், என்னது அப்படின்னா, இந்த வீடியோவில் எக்ஸ்போனென்ஷியல் அண்ட் லாகரித்மிக் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. இந்த வீடியோ வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்னா என்னது, அதோட கிராஃப் எப்படி இருக்கும், டொமைன் எப்படி இருக்கும், ரேஞ்ச் எப்படி இருக்கும், இதை பார்ப்போம். அப்புறம் லாகரித்மிக் ஃபங்க்ஷன்னா என்னது, அதோட கிராஃப் எப்படி இருக்கும், அதோட டொமைன் எப்படி இருக்கும், அதோட ரேஞ்ச் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். இதை பார்த்துட்ட பிறகு நெக்ஸ்ட் 4 வீடியோஸ் வந்து ஐம் கோயிங் டு டூ லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்போனென்ஷியல் அண்ட் லாகரித்மிக் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜேஇ பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அதாவது ஃபைண்டிங் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஃபார் எக்ஸ்போனென்ஷியல் அண்ட் லாகரித்மிக் ஃபங்க்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே, ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வி வில் டிஸ்கஸ் வாட் இஸ் மென்ட் பை எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்னா என்னதுன்றதை பார்ப்போம், அதோட கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அதோட டொமைன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அதோட ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், லாகரித்மிக் ஃபங்க்ஷன்ஸ் மூவ் பண்ணுவோம். ரெண்டுமே இந்த வீடியோ தான், எக்ஸ்போனென்ஷியலும் இந்த வீடியோ தான், லாகரித்மிக்கும் இந்த வீடியோ தான். பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் யூ வில் ஸ்டார்ட் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன், எக்ஸ்போனென்ஷியல் என்னது அப்படின்னா, ரொம்ப ரேப்பிடா, ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆகும். அது ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆச்சுன்னா வி வில் சே எக்ஸ்போனென்ஷியல், ரொம்ப அதிகமா வளர்ந்துட்டே போகுது, ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குது, போக 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 அப்படின்னா வி வில் கால் த டாஸ் எக்ஸ்போனென்ஷியல். நீங்கள் நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா, கொரோனா இஸ் ஸ்ப்ரெட்டிங் இன் அன் எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத், எக்ஸ்போனென்ஷியலாக டபுள் 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 டபுளாக வளர்ந்துட்டே போகிறது. ஏமா, வி வில் டிஸ்கஸ் இயர், வி வில் டிஸ்கஸ் இயர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யூ வில் டிஃபைன் வாட் இஸ் மென்ட் பை எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனாக என்னதுன்றதை முதல்ல பார்ப்போம். ஓகேவா? The function y is equal to f of x. If y is a function of x, then a function f of x is equal to a power x or f of x is equal to a power x. You can write anyway. If y is a function of x, if y is equal to a power x, a is strictly greater than 0, a is not equal to 1, is called எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். புரிஞ்சு போச்சு, எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். பாருங்க, இதுக்கு என்ன பார்த்துருக்கோம், வி ஹவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் y இஸ் ஈக்குவல் டு 1/x, கரெக்டா? 1/x டொமைனு, ரேஞ்சு, அதோட கிராஃப். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், y இஸ் ஈக்குவல் டு √x, இதோட டொமைனு, இதோட ரேஞ்சு, அதோட கிராஃப். பாருங்க, y இஸ் ஈக்குவல் டு 1/x-னாலும் ஒன்று தான், இல்லை f ஆஃப் x ஈக்குவல் டு 1/x-னாலும் ஒன்று தான், பிகாஸ் y இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் x. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், வி ஹவ் மூவ் ஆன் டு y இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ், அப்புறம் y இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ், அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், y இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ 1/x, ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன், ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், அப்புறம் மாடுலஸ் ஃபங்க்ஷன் பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, y இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ், திஸ் ஏ இஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0, ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 1, இஸ் கால்ட் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ சம்திங் பவர் எக்ஸ் இஸ் கால் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். ஓகே, என்ன சார் இந்த ஏ வந்து ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0 இருக்கணும், நாட் ஈக்குவல் டு 1 இருக்கணும்னு சொல்கிறீங்க, அது ஏன் சார்? ஏ வந்து ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0 இருக்கணும்னு சொல்கிறீங்க, ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 1 இருக்கணும்னு சொல்கிறீங்க, அது ஏன் சார்? கரெக்டு தானே? பாருங்கள், இந்த நம்பர் இன்டெக்ஸ்னு சொல்லுவோம், நம்ம இதை அதாவது இன்டெக்ஸ்னு சொல்லுவோம், இல்லை பவர்னு சொல்லுவோம் அந்த எக்ஸை. ஏ வந்து ஓகே, பாருங்க, ஏன் சார் இந்த ஏ வந்து ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0 இருக்கணும்,
ஏன் ஏ நாட் ஈக்குவல் டு ஒன்னா, ஏன் ஒன்னா இருக்கக்கூடாது அதை பார்ப்போமா. ஸோ ஃபர்ஸ்ட் வில் டிஸ்கஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஏ இஸ் நெகட்டிவ் அண்ட் வில் டிஸ்கஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன். இந்த ஏ வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், பட் ஒன்னாக இருக்கக்கூடாது, அது ஏன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ முதல்ல வி வில் டிஸ்கஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன். வாட் ஹேப்பன்ஸ் வென் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன். ஏ நாட் ஈக்குவல் டு ஒன்னா இருக்கணும், அப்பதான் அந்த எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன். ஏ ஒன்னா போச்சுன்னா என்ன ஆகும் பாருங்க. இஃப் ஏ ஒன்னா போச்சுன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ் ஆயிடும், ஒன் பவர் எக்ஸ் ஆயிடும். ஒன் பவர் எனி திங் இஸ் ஆல்வேஸ் ஒன்னு தான், ஓகேவா. திஸ் வில் பி ஒன், அதாவது ஒய் என்ன ஆயிடும், ஒன் ஆயிடும். தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆயிடும், ஒன்னா போயிடும். விச் இஸ் எ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், விச் இஸ் எ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் என்னது, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் என்னது பாருங்க. நீங்க எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் எனக்கு அவுட்புட் ஒன் தான் பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு. நீங்க எக்ஸுக்கு எந்த நம்பர்னா கொடுங்களேன், எக்ஸுக்கு ஒன்று கொடுத்தாலும் ஒன்று தான், எக்ஸுக்கு டூ கொடுத்தாலும் ஒன்று தான், எக்ஸுக்கு த்ரீ கொடுத்தாலும் ஒன்று தான், எக்ஸுக்கு ஒன் லேக் கொடுத்தாலும் ஒன் தான் அது. ஏன்னா திஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸு. இந்த டேர்ம்ல நமக்கு எக்ஸுன்றதே வரல. சப்போஸ் இங்கே எக்ஸு வந்தாதான் நம்ம இங்கே என்னென்ன நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பர் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பட் இங்கே என்ன இல்லை, எக்ஸே இல்லை. அதாவது எக்ஸுக்கு நீங்கள் எந்த நம்பர் போட்டாலும் எனக்கு ஆன்சர் ஒன்று தான். ஸோ அப்போ அதோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்போனா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன் கிராஃப் எப்படி இருக்கும், எக்ஸுக்கு நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தாலும் எனக்கு ஆன்சர் என்னது ஒன்று தான். ஸோ கிராஃப் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸு, இது ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு. ஸோ நீங்கள் எக்ஸுக்கு எந்த நம்பர் கொடுத்தாலும், எக்ஸுக்கு எந்த நம்பர் கொடுத்தாலும் என்னோட வேல்யூ எப்பயுமே ஒன் தான். ஸோ அப்போ கிராஃப் எப்படி இருக்கும், விச் வில் பி அ ஸ்ட்ரெயிட் லைன், விச் வில் பி அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். நான் எக்ஸ்போனன்ஷியலாக என்ன சொன்னேன், ராப்பிடாக க்ரோ ஆகணும். இன்னைக்கு ரெண்டு நாள், நாளைக்கு நாலு, அதுக்கப்புறம் எட்டு, அதுக்கப்புறம் பதினாறு, அதுக்கப்புறம் முப்பத்தி ரெண்டு, டபுள் 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 டபுளாக க்ரோ ஆகணும். பட் இங்கே க்ரோவே ஆகலை, பட் இங்கே க்ரோவே ஆகலை. ஒன் 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 எப்பயுமே ஒன்னாகவே இருக்குது. ஸோ அப்போ தட் இஸ் நாட் அ ராப்பிட் க்ரோத், ராப்பிடாக க்ரோ ஆகலை. ஸோ திஸ் இஸ் நாட் அன் எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக போயிடும். ஸோ வி வில் கேன்சல் ஏ ஒன்னாக வரக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏ ஒன்னாக வர ஒன்னாக வரக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏ ஒன்னாக போச்சுன்னா எக்ஸ்போனன்ஷியலாக இருக்காது, அது என்னவாக இருக்கும், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ அப்போ ஏ ஒன் போடாதீங்க. ஓகே, இப்போது ஏ ஏஸ் அ நெகட்டிவ் போடக்கூடாது. ஏ வந்து கிரேட்டர் தென் ஜீரோ போடணும்னு சொன்னீங்க, ஒன்று போடக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஒன்று ஏன் போடக்கூடாது அப்படின்னா, நான் ஒன்று போட்டேன் அப்படின்னா திஸ் வில் பி அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகே, அப்போ போடக்கூடாது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஏ இஸ் நெகட்டிவ், ஏ இஸ் நெகட்டிவாக போடக்கூடாது இல்லை பாருங்க. ஏ இஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் ஜீரோ, லெஸ் தென் ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஸோ அப்போ வாட் ஹேப்பன்ஸ், வாட் ஹேப்பன்ஸ் வென் ஏ இஸ் நெகட்டிவ், அதாவது வாட் ஹேப்பன்ஸ் வென் ஏ இஸ் லெஸ் தென் ஜீரோ. ஓகேவா, சப்போஸ் சப்போஸ் இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ எடுத்துப்போமே. இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ, எனக்கு ஒய் என்னது, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ். அப்போ இதனா ஆயிடும், மைனஸ் டூ பவர் எக்ஸ் ஆயிடும் ஒய். ஸோ இப்போ எக்ஸுக்கு இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ சப்போஸ் தென் ஒய் என்ன ஆயிடும், ஒய் என்ன ஆயிடும், மைனஸ் டூ பவர் ஒன் பை டூ விச் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் டூ விச் இஸ் நாட் டிஃபைன்டு. ஆமாம் தானே, எப்பப்பெல்லாம் ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வருதோ அப்பப்பெல்லாம் அது ரியல் வேல்யூவில் நாட் டிஃபைன்ட், ரியல் வேல்யூவில் நாட் டிஃபைன். ஸோ விச் இஸ் நாட் டிஃபைன்டு. ஸோ அப்போ ஏக்கு நெகட்டிவ் கொடுத்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் எக்ஸுக்கு வந்து ஃப்ராக்ஷன்ஸ் போடும்போது, ஃபார் எக்ஸ் இப்போ நீங்கள் டூ போட்டிங்கன்னா அது டிஃபைன் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு டூ போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுனா ஆகிடும், மைனஸ் டூ பவர் டூ ஆகிடும். இப்போ மைனஸ் டூ பவர் டூ விச் இஸ் ஃபோர், அது டிஃபைண்டாக போயிடும். பட் இட் ஹாஸ் டு பி டிஃபைன் ஃபார் ஆல். ஸோ தேர் ஃபோர் வாட் ஹேப்பன்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ, ரூட் ஃபங்க்ஷன் ஆகிடும், ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வந்துடும், விச் இஸ் நாட் டிஃபைன். ஸோ அப்போ ஏ நெகட்டிவும் போடக்கூடாது, ஏ நெகட்டிவும் போடக்கூடாது. நீங்கள் எந்த ஃப்ராக்ஷன் போட்டாலும் என்ன ஆகிடும், அது நாட் டிஃபைண்டாக போயிடும். ஓகே, அடுத்து வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. பாருங்கள், ஏ ஸ்டித்தி கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கணும், நாட் ஈக்குவல் டு ஒன்னாக இருக்கணும், ஏ ஜீரோ இருக்கக்கூடாது. இட் ஹாஸ் டு பி ஸ்டித்லி கிரேட்டர் தென் ஜீரோ. நவ் வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இது அழிச்சிருவோம். வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பார்த்துருவோம் அதையும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் வென் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, வாட் ஹேப்பன்ஸ்
when a is equal to 0. So, appo y enna aidum, y is equal to a power x. So, appo edhana aidum, 0 power x aidum, which is 0. Appo which is a 0 function, which is the 0 function. Appo graph eppadi irukum, idhu x axis, idhu y axis, this, that is f of x is equal to 0. அப்ப நீங்க x க்கு எந்த நம்பர் கொடுத்தாலும் அந்த ஆன்சர் 0 தான். இது என்ன வந்துச்சு, f of x is equal to 1. இங்க என்ன அது 0 ஃபங்க்ஷன். அப்ப நீங்க x க்கு எந்த நம்பர் கொடுத்தாலும் இந்த கிராஃப் அந்த ஆன்சர் என்னது 0 தான். இப்ப கிராஃப் எப்படி இருக்கும், இந்த x ஆக்சிஸ் மேலயே ஒரு லைன் வரும். This is a graph. இது என்ன கிடையாது, எக்ஸ்போனென்ஷியா க்ரோ ஆல, 0 ஃபங்க்ஷனா போயிடுது. இது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனா போயிடுது, இது நாட் டிஃபைன்டா போயிடுது. சோ தேர்ஃபோர் the function y is equal to a power x, this a is strictly greater than 0, a is not equal to 1, is called an exponential function. A என்னவா இருக்கணும், it has to be greater than 0 வா இருக்கணும், a வந்து not equal to 1 ஆ இருக்கணும், a வந்து not equal to 1 ஆ இருக்கணும். ரொம்ப முக்கியமான கண்டிஷன், இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். a has to be strictly greater than 0 and a should not be equal to 1, a should not be equal to 1. Okay, வா. Okay. இப்போ பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா, எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ கேஸ் பிரிக்க போறோம், கேஸ் 1 கேஸ் 2. அது கேஸ் 1 கேஸ் 2. கேஸ் 1 என்னது அப்படின்னா, a வந்து greater than 1 ஆ போச்சுன்னா கிராஃப் எப்படி இருக்கும், கேஸ் 2 வந்து a வந்து 0 ல இருந்து 1 க்குள்ள ஒரு வேல்யூ இருந்தா அதோட கிராஃப் எப்படி இருக்கும். ஓகேவா, சோ பாருங்க, எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் என்ன அது, எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன், எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன், விச் இஸ் y இஸ் ஈக்குவல் டு a பவர் x. எப்பப்பெல்லாம் a பவர் x போடுறீங்களோ அப்பப்பெல்லாம் என்ன போட்டுருணும், a has to be strictly greater than 0, a should not be equal to 1. a நெகட்டிவ் கொடுக்கூடாது, 1 கொடுக்கூடாது, 0 கொடுக்கூடாது, 0 கொடுக்கூடாது, நெகட்டிவும் கொடுக்கூடாது, 100 நம்பர் கொடுக்கூடாது. யூ கேன் கிவ் எனி அதர் வேல்யூஸ் எக்ஸப்ட் ஏ லெஸ் தென் 0, ஏ நாட் ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ கேஸ் 1. கேஸ் 1 என்னதுன்னா, வாட் கிராஃப், இதோட கிராஃப் எப்படி இருக்கும், டொமைன் எப்படி இருக்கும், ரேஞ்ச் எப்படி இருக்கும், இஃப் ஏ லைஸ் கிரேட்டர் தென் 1. ஓகேவா, ஸோ கேஸ் 1, இஃப் ஏ இஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 1, ஏ வந்து 1க்கு மேலே போச்சுன்னா கிராஃப் எப்படி இருக்கும், ஏ வந்து 0 ல இருந்து 1க்குள்ள இருந்ததுன்னா கிராஃப் எப்படி இருக்கும், அத டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ கேஸ் 1, இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் கிரேட்டர் தென் 1, லெட் அஸ் அஸ்யூம் தட் யூ கேன் டேக் எனி நம்பர். இப்போ எதனா ஒரு நம்பர் எடுத்துப்போம், ஏக்கு எதனா நம்பர் கொடுப்போம், அந்த நம்பர் கொடுத்த பிறகு இதோட கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா, சோ லெட் அஸ் டேக் ஏ, என்ன வேணா கொடுக்கலாம், நீங்க நான் 2 போடுறேன், ஏ இஸ் ஈக்குவல் டு 2 போடுறேன். ஓகேவா, இப்போ y என்ன ஆயிடும், y இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் x, this will be 2 power x. இப்போ y is equal to 2 power x. இப்போ இதோட கிராஃப் எப்படி இருக்கும், ரேஞ்ச் எப்படி இருக்கும், டொமைன் எப்படி இருக்கும் பாப்போமா மூணுத்தையும். ஓகே பாருங்க, இதான் இன்புட். டொமைன் என்னது, டொமைன் என்னது, the set of all, the set of all x for which, for which f is defined. Range என்னது, the set of all output values, கரெக்டா, the set of all output values. ஏற்கனவே பார்த்தாச்சு, ஏற்கனவே பார்த்தாச்சு, நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா போங்க சார் சொல்லிட்டு போயிடுவீங்க. ஓகே, ஸோ எக்ஸுக்கு எந்தெந்த நம்பர்லாம் வி கேன் கிவ் ஸோ தட் த ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்டு அதை பார்ப்போம், ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா, ஸோ பாருங்களேன், முதல்ல எக்ஸுக்கு வந்து நெகட்டிவ் கொடுப்போம், 0 கொடுப்போம், பாசிட்டிவ் கொடுப்போம். ஸோ முதல்ல எக்ஸு, ஒய் இஸ் ஈக்குவல் 2 பவர் எக்ஸ், ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸுக்கு -3 கொடுப்போமா, ஸோ -3, -2, -1, 0, 1, 2, 3, 4, -1 கொடுப்போமா, -4 கொடுப்போம், -4 இருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகேவா, -4 இருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ பாருங்க, எக்ஸுக்கு வந்து சின்னதாக இருக்கா, ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கா,
பெருசா போற இருங்க. சோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எக்ஸுக்கு மைனஸ் ஃபோர் ஆரம்பிக்கலாம். மைனஸ் ஃபோர், மைனஸ் த்ரீ, மைனஸ் டூ, மைனஸ் ஒன், ஜீரோ, ஒன், டூ, த்ரீ, ஃபோர் போயிட்டே இருக்கும். பாருங்க, ஏக்கு தான் ஜீரோ போடக்கூடாது, ஏ ஒன்னா இருக்கக்கூடாது. எக்ஸுக்கு என்ன போடலாம் நீங்க? எக்ஸ் கேன் பி எனி திங். ஆனால் எக்ஸ் என்ன போடலாம் தான் கண்டுபிடிக்க போறோம். இப்போ டொமைன் என்னது? செட் ஆஃப் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஃபார் விச் எஃப் இஸ் டிஃபைன். அப்போ எக்ஸ் நீங்க எந்தெந்த வேல்யூஸ்லாம் போடலான்றதை பார்க்க போறோம். இப்போ தட் வில் பி மை டொமைன். இப்போ எக்ஸுக்கு மைனஸ் ஃபோர் போட்டீங்கன்னா இது என்ன ஆயிடும்? டூ பவர் மைனஸ் ஃபோர் ஆயிடுமா? இப்போ டூ பவர் மைனஸ் ஃபோர் இஸ் நத்திங் பட் டூ பவர் ஒன் பை டூ பவர் ஃபோர் விச் இஸ் நத்திங் பட் ஒன் பை சிக்ஸ்டீன். ஆமாவா இல்லையா? டூ பவர் மைனஸ் ஃபோர்னா ஒன் பை டூ பவர் ஃபோர். இப்போ ஒன் பை டூ பவர் ஃபோர் என்னது? டூ டூ சார் டூ இன்டூ டூ இன்டூ டூ இன்டூ டூ. இப்போ டூ ஸ்கொயர் இன்டூ டூ ஸ்கொயர் ஃபோர் இன்டூ ஃபோர் சிக்ஸ்டீன். இப்போ மைனஸ் த்ரீ போட்டிங்கன்னா இது என்ன ஆயிடும்? டூ பவர் மைனஸ் த்ரீ ஆயிடுமா? திஸ் இஸ் நத்திங் பட் ஒன் பை டூ பவர் த்ரீ விச் இஸ் நத்திங் பட் ஒன் பை எயிட். இப்போ எக்ஸ் மைனஸ் ஃபோராக போடும்போது எனக்கு அவுட்புட் வந்து ஒன் பை சிக்ஸ்டீன் வருது. எக்ஸ் மைனஸ் டூவாக போகும்போது எனக்கு ஒய் என்னது? டூ பவர் மைனஸ் டூ. பாருங்க, எக்ஸ் இருக்க இடத்துல மைனஸ் ஃபோர் போடுறேன், ஒய் இஸ் ஈக்குவல் டூ பவர் எக்ஸ். இது என்ன ஆயிடும்? ஒன் பை டூ பவர் டூ ஆயிடும். ஸோ ஒன் பை டூ பவர் டூ இஸ் ஒன் பை ஃபோர். ஓகே, இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்னாக போடும்போது என்ன ஆயிடும்? டூ பவர் மைனஸ் ஒன் ஆயிடும் வித் இஸ் நத்திங் பட் ஒன் பை டூ. ஓகேவா? ஸோ திஸ் வில் பி ஒன் பை டூ. இப்போ எக்ஸுக்கு ஜீரோ போட்டிங்கன்னா இது என்ன ஆயிடும்? டூ பவர் ஜீரோ. டூ பவர் ஜீரோ இஸ் ஒன். ஸோ எனிதிங் பவர் ஜீரோ இஸ் ஒன். இப்போ எக்ஸுக்கு ஒன்று கொடுத்தீங்கன்னா இது என்ன ஆயிடும்? டூ பவர் ஒன் ஆயிடும். இது டூ ஸ்கொயர் ஆயிடும். இது டூ கியூப் ஆயிடும். டூ பவர் ஃபோர் ஆயிடும். டூ பவர் ஒன் என்னது? டூ பவர் ஒன் இஸ் டூ. டூ ஸ்கொயர் இஸ் ஃபோர். டூ கியூப் இஸ் எயிட். டூ பவர் ஃபோர் இஸ் சிக்ஸ்டீன். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? ஆமாம். ஸோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்? மைனஸ் ஃபைவ் போட்டிங்கன்னா எனக்கு அவுட்புட் என்ன வரும்? டூ பவர் மைனஸ் ஃபைவ். டூ பவர் மைனஸ் ஃபைவ் இஸ் நத்திங் பட் ஒன் பை டூ பவர் ஃபைவ். ஒன் பை டூ பவர் ஃபைவ் இஸ் ஒன் பை தேர்ட்டி டூ. ஒன் பை தேர்ட்டி டூ. எக்ஸுக்கு மைனஸ் டென் போட்டிங்கன்னா டூ பவர் மைனஸ் டென். ஒய் இஸ் ஈக்குவல் டூ பவர் மைனஸ் டென். டூ பவர் மைனஸ் டென் இஸ் ஒன் பை டூ பவர் டென். ஓகேவா? ஸோ அப்போது கிராஃப் போடுவோமா இதுக்கு? நல்லா பாருங்க, நல்லா கவனிக்கணும். இது இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? லெட் அஸ் டேக் திஸ் இஸ் ஒன். லெட் அஸ் டேக் திஸ் இஸ் அப்படி வேணாம். ஸோ திஸ் இஸ் ஒன், திஸ் இஸ் டூ, திஸ் இஸ் த்ரீ, திஸ் இஸ் ஃபோர், திஸ் இஸ் ஃபைவ், சிக்ஸு போயிட்டே இருக்கும். மைனஸ் ஒன், மைனஸ் டூ, மைனஸ் த்ரீ, மைனஸ் ஃபோர் போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதை ஒன்றுன்னு வச்சுப்போம். இது ஒன்று, இது டூ, இது த்ரீ, அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இது மைனஸ் ஒன், இது மைனஸ் டூ, இது மைனஸ் த்ரீ போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸுக்கு ஜீரோ போகும்போது ஒய் என்ன வருது? ஒன்று வருது. கரெக்டா? பாருங்க, எக்ஸு ஜீரோவாக போகும்போது திஸ் இஸ் த டேபிள் ஃபார் எக்ஸு, திஸ் இஸ் த ஒய் வேல்யூ. ஸோ இப்போ எக்ஸு டெக்கரேஷன் பண்ணிப்போம் கொஞ்சம். ஸோ எக்ஸு மைனஸ் ஃபோராக போகும்போது எனக்கு ஒய் என்ன வருது? ஒன் பை சிக்ஸ்டீன் வருது. முதல்ல பாசிட்டிவ் போடுவோமா? ஸோ எக்ஸு ஜீரோவாக போகும்போது ஒய் ஒன். அப்போ எக்ஸு ஜீரோவாக போகும்போது ஒய் வந்து ஒன். ஸோ அப்போ எக்ஸு ஜீரோவாக போகும்போது ஒய் வந்து ஒன். பாருங்கள், ஜீரோ கமா ஒன். இப்போ எக்ஸு ஒன்னாக போகும்போது ஒய் வந்து டூ. எக்ஸு ஒன்னாக போகும்போது ஒய் வந்து டூ. இப்போ எக்ஸு த்ரீயாக போகும்போது ஒய் என்னது? எயிட்டு. கரெக்டா? ஸோ எயிட் எங்கே இருக்கும்? சம்திங் எங்கனா தூரமாக இருக்கும். சம்திங் எங்கனா அங்கே இங்கே இருக்கும். பாருங்கள், த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ், செவன், எயிட் போயிட்டே இருக்கும். ஸோ அப்படியே ஃபைவ் போகும்போது த்ரீ போகும்போது எயிட்டா, ஃபோர் போகும்போது சிக்ஸ்டீன். சிக்ஸ்டீன் எங்கே இருக்கும்? சம்திங் எங்கனா தூரமாக இருக்கும். ஸோ திஸ் கோஸ் லார்ஜர் 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 லார்ஜர். எங்கே எக்ஸு பாசிட்டிவாக இருக்கும்போது ஒய் வேல்யூ இஸ் க்ரோயிங் எக்ஸ்போனன்ஷியலி. ஓகே, எக்ஸு மைனஸ் ஒன்னாக போகும்போது ஒய் என்ன வந்தது? எக்ஸு மைனஸ் ஒன்னா போகும்போது ஒய் என்ன வந்து? ஒன் பை டூ வந்தது. ஸோ ஒன் பை டூ எங்கே இருக்கும்? எங்கன்னா மிடில் இருக்கும். கரெக்டா? பாருங்க, எக்ஸு மைனஸ் ஒன்னாக போகும்போது ஒய் வந்து ஒன் பை டூ. ஒன் பை டூ எங்கே இருக்கும்? ஜீரோக்கும் ஒனுக்கும் நடுவில், ஈவன் ஜீரோ. ஓகே, இப்போ எக்ஸு மைனஸ் டூவாக போகும்போது ஒய் என்ன வரும்? ஒய் என்னது? ஒன் பை ஃபோர். இப்போ ஒன் பை ஃபோர் வந்து சம்திங் எங்கன்னா இங்கே இருக்குமா? பாருங்க, ஒன் பை ஃபோர்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ். ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் எங்கே இருக்கும்? ஜீரோக்கும் ஒனுக்கும் நடுவில் இருக்கும். அடுத்து
இப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீயா போகும்போது ஒய் என்னது 1/8. இப்போ 1/8 வித் இஸ் லெஸ் தென் 0.5. அப்போ இங்கே இருக்கும். அடுத்து எக்ஸ் மைனஸ் 4 போகும்போது 1/16, அதுவும் ரொம்ப 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 ஸ்மால், அதுவும் ரொம்ப 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 ஸ்மால். பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் எப்பப்பெல்லாம் நெகட்டிவ் வேல்யூ கொடுக்குறோமோ த வேல்யூஸ் ஆர் அப்ரோச்சிங் ஜீரோ. நல்லா பார்க்கணும், அப்ரோச்சிங் ஜீரோ. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x வென் எக்ஸ் டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி. எக்ஸுக்கு நான் வந்து வென் எக்ஸ் டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி ஒய் டென்ஸ் டு ஜீரோ, கரெக்டா 2 - இன்ஃபினிட்டி. ஸோ ஒய் டென்ஸ் டு ஜீரோ, ஒய் ஜீரோ போகவே போகாது, ஒய் ஜீரோ போகவே போகாது. ஏன்னா ஜீரோவாக போகணும் அப்படின்னா எக்ஸ் என்னவா இருக்கணும், 2 சம்திங் எனக்கு ஜீரோ வரணும், நாட் பாசிபிள். 2 - இன்ஃபினிட்டி தான் ஜீரோ. எனி திங் பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி இஸ் ஜீரோ, எனி திங் பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி இஸ் ஜீரோ. ஸோ அப்போது ஒய் ஜீரோவாக போகவே போகாது, பட் இட் வில் அப்ரோச் ஜீரோ. அப்போ ஜீரோக்கு பாருங்கள், இப்போ -6 போகும்போது த வேல்யூஸ் ஆஃப் ஒய் வில் பி வெரி 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 க்ளோசர், விச் வில் பி இன் பிட்வீன் 0 to 1 வேல்யூ வரும். இப்போ எக்ஸுக்கு -6 கொடுக்கும்போது ஒய் என்ன வரும், எக்ஸுக்கு -6 கொடுக்கும்போது ஒய் என்ன ஆகிடும், 2 - 6 ஆகிடும், விச் இஸ் 2 - 6. இப்போ 2 - 6 என்னது, 2² × 2² × 2² இப்போ 4 × 4 × 4 64 வரும். அப்போ 1/64, இப்போ 1/64 0.000 போவோம், பட் இட் வில் நெவர் பி ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ எக்ஸ் டென்ஸ் டு ஆஸ் எக்ஸ் நெகட்டிவாக போகும்போது ஒய் இஸ் அப்ரோச்சிங் ஜீரோ, அப்புறம் எக்ஸ் ஜீரோவாக போகும்போது ஒய் 1, அப்புறம் எக்ஸ் பாசிட்டிவாக போகும்போது ஒய் இஸ் க்ரோயிங் ராபிட்லி. பாருங்க 1 - 1, 2 - 2, சாரி 2 - 4 இல்லை, சாரி 1 - 2, 0 - 1, 1 - 2, 2 - 4 சம்திங் ஆனால் 4 இங்கே இருக்கும். ஓகேவா, 2 - 4 பாருங்க, 2 - சம்திங் ஆனால் 4 இங்கே இருக்கட்டும் வச்சுப்போம், 2 - 4, 3 - 8. ஸோ கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, அப்படியே this will be closer to closer to closer to zero அப்படி இப்படி போயிடும், கரெக்டா. இப்போ கிராஃப் பாருங்க, this goes like this, அப்படியே போயிடுது, கரெக்டா. So this is the graph for y is equal to 2x. Y is equal to 2x. So அப்போ எப்பப்பெல்லாம் a வந்து greater than 1 ஆக போதோ எனக்கு கிராஃப் இப்படி இருக்கும். அது எப்படி சார், நீங்கள் 2 மட்டுமே போட்டுட்டு கிராஃப் இப்படி தான் இருக்கும்ன்றீங்க. நீங்கள் யூ டேக் அஸ் எக்ஸசைஸ், யூ ஜஸ்ட் டேக் a இஸ் ஈக்குவல் டு 3, ட்ரா த கிராஃப் ஃபார் y இஸ் ஈக்குவல் டு 3x. கிராஃப் வரைவீங்களா, அதே தான். எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்கன்னா y என்ன வரும், 3 - 0, 3 - 0 இஸ் 1. எக்ஸுக்கு 1 கொடுத்தீங்கன்னா ஒய் என்ன வரும், 3 வரும். ஸோ அப்போ 1 - 3 வரும். எக்ஸுக்கு 2 கொடுத்தீங்கன்னா ஒய் என்ன வரும், 3 - 2 வரும். 3 - 2 இஸ் 9. ஸோ அப்போ 2 - 9 போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா கிராஃப் எப்படி இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும். பாயிண்ட்ஸ் ஃபீல் டிஃப்ரெண்ட், பட் பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ஆனால் கிராஃப் ஷேப் எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி எக்ஸுக்கு நெகட்டிவாக கொடுக்கும்போது என்ன ஆகிடும், இப்போ எக்ஸுக்கு -1 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும், 3 - 1. 3 - 1 இஸ் 1/3. 1/3 இஸ் 0.333 சம்திங். ஸோ 0.33 சம்திங் எங்கே இருக்கும், சம்திங் எங்கன்னா இங்கே இருக்கும். எக்ஸுக்கு -2 கொடுத்தீங்கன்னா 3 - 2. 3 - 2 இஸ் 1/3 - 2. 1/3 - 2 இஸ் 1/9. இப்போ 1/9 எங்கே இருக்கும், அப்போ சம்திங் க்ளோசர் டு 0 இருக்கும். ஸோ கிராஃப் எப்படி இருக்கும், திஸ் இஸ் த கிராஃப் ஃபார் ஒய் இஸ் ஈக்குவல் 2x. இப்போ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஐ கேன் கிவ் எனி ரியல் நம்பர், I can give any real number. ஆமாம் தானே, பாருங்க, this is minus infinity, this is plus infinity. I can give any real number. The function is defined for all x. எக்ஸுக்கு நான் எந்த நம்பர் கொடுத்தாலும் ஐ கேன் ஃபைண்ட் த அவுட்புட் வேல்யூ. ஆமாம் தானே, எக்ஸுக்கு நான் -2 கொடுத்தாலும் ஐ கேன் ஃபைண்ட் ஒய் டு பி 2 - 2, விச் இஸ் 1/4. ஸோ அப்போ த ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். பட் நீங்கள் ரேஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் என்னவா இருக்கு, 0 - இன்ஃபினிட்டி தான் இருக்கு. ரேஞ்ச் என்னது, செட் ஆஃப் ஆல் அவுட்புட் வேல்யூஸ். இப்போ 0 வரவே வராது, இட் ஹாஸ் அன் அசிம்டோடு, இட் ஹாஸ் அன் அசிம்டோடு 0.
ஜீரோ வரவே வராது, இட் வில் பி ஆல்வேஸ் பி கிரேட்டர் தென் ஜீரோ. ஸோ அப்போ டொமைன், டொமைன் என்னது, y இஸ் ஈக்குவல் டு 2 பவர் x, டொமைன் ஆஃப் f, யூ கேன் கிவ் எனி ரியல் நம்பர். ரேஞ்ச் ஆஃப் f என்னது, ரேஞ்ச் ஆஃப் f இஸ் 0 டு இன்ஃபினிட்டி. நல்லா பார்க்கணும், ஜீரோ இஸ் நாட் இன்க்ளூடட், ரொம்ப முக்கியம், ஜீரோ இஸ் நாட் இன்க்ளூடட். As x tends to minus infinity, y tends to 0. It will never be equal to 0. If you put it, not tends to. That is, tends. Tends. T-E-N-D-S. 0, no ki pogume thavara, 0 a pogave pogade. We will use that symbol. Eppo prana, and the RMR korano, 0 no ki pogade, ana 0 a pogave pogade. Another meaning. Okay, ba? So, if a is greater than 1, if y is equal to a power x, a is strictly greater than 0, a is not equal to 1, இப்படி இருந்தது அப்படின்னா இதோட கிராஃப் எப்படி இருக்கும், இதோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். எப்படி இருக்கும், இவன் x ஆக்சிஸ், இருங்க இப்போ நம்ம வந்து ஷேப் போட்டு பார்ப்போம், ஷேப்பே போட்டது இல்லை நம்ம, இல்லை ஷேப் போடுவோம், சூப்பரு. ஓகேவா, அப்போ கிராஃப் எப்படி இருக்கும், திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸு. ஸோ கிராஃப் எப்படி இருக்கும், அப்படியே கலரை மாற்றிப்போம். ஸோ திஸ் டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி, அப்படியே இப்படி போயிடும். திஸ் இஸ் 0.1, ஏன்னா 0.1 எப்பயுமே கிராஃபில் இருக்கும். ஏன்னா எக்ஸ் 0 போகும்போது, எக்ஸ் 0 போகும்போது ஒய் என்னது, ஏ பவர் 0, ஏ பவர் 0 இஸ் 1, ஏ பவர் 0 இஸ் 1. ஓகே, ஸோ திஸ் இஸ் த கிராஃப் ஃபார் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ் இஃப் ஏ இஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 1. ஸோ டொமைன் ஆஃப் எஃப் என்னது, டொமைன் ஆஃப் எஃப், இங்கே இங்கே நம்மளுக்கு எஃப் என்னது, ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ். என்ன சார், எல்லாமே y is equal to a power x ன்னு போட்டுட்டு நீ f ன்னு போறீங்களே சார், பிரச்சனை கிடையாது. அந்த ஃபங்க்ஷன், டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் என்னது, y is equal to a power x. டொமைன் வந்து யூ கேன் கிவ் எனி ரியல் நம்பர் ஆர் யூ கேன் ஆல்சோ ரைட் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி. ரேஞ்ச்னா என்னது, தி செட் ஆஃப் ஆல் அவுட்புட் வேல்யூஸ். அவுட்புட் வேல்யூஸ் பாருங்க, இதுதான் அந்த செட் ஆஃப் ஆல் அவுட்புட் வேல்யூஸ். பாத்தீங்க அப்படின்னா இவன் மைனஸ் இன்ஃபினிட்டி, இவன் பிளஸ் இன்ஃபினிட்டி, அவுட்புட் வேல்யூஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஜீரோ. And it will go on up to infinity. As x goes larger, 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 sorry, as x goes positive of the x, output function is very large. So, range of f is 0 to infinity. 0 is not included. Paranga, 0 no ki pogume thavara. Idana 0. So, idha set of all output values. Idha vandu set of all output values. 0 va pogave pogadhu. 0 va pogave pogadhu. So, po, when a is strictly greater than 1 போகும்போது கிராஃப் இப்படி இருக்கு, டொமைனும் ரேஞ்சும் இப்படி இருக்கு. ஓகேவா, இது கேஸ் 1 தான். கேஸ் 1 என்னது, a is strictly greater than 1. இப்போ கேஸ் 2 போவோம். இப்போ கேஸ் 2 என்னதுன்னா, கேஸ் 2 என்னது அப்படின்னா, கேஸ் 2 when a lies between 0 to 1. இது ஏன் சார் ரெண்டா பிரிக்கிறீங்க, ரெண்டா பிரிக்கணும். ஏன்னா a greater than 1 போகும்போது கிராஃப் ஒரு மாதிரி இருக்கும், a வந்து இன் பிட்வீன் 0 டு 1 போகும்போது கிராஃப் ஒரு மாதிரி இருக்கும். நல்லா பார்க்கணும், a 0 இருக்க கூடாது, 1 இருக்க கூடாது, இட் ஹஸ் டு பீ ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0. நல்லா பாருங்க, y is equal to a power x, y is equal to a power x, a 0 இருக்க கூடாது, a 1 இருக்க கூடாது, a less than 0 இருக்கணும். அப்படின்னா 0 இருக்கூடாது, 1 இருக்கக்கூடாது, பட் 0 டு 1 குள்ள வேல்யூ இருக்கலாம் இல்ல, 0 இருக்கக்கூடாது, 1 இருக்கக்கூடாது, லெஸ் தென் 0 இருக்கக்கூடாது, ஏ என்னவா இருக்கணும், ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0 இருக்கணும். ஓகேவா, இது இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது, பட் ஆனா ஏ வந்து இதுக்குள்ள இருக்கலாம் இல்ல, ஏ கேன் பி இன் பிட்வீன் 0 டு 1 இருக்கலாம், 0 இருக்கக்கூடாது, 1 இருக்கக்கூடாது, இட் ஹாஸ் டு பி ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0. தட் மீன்ஸ் ஏ கேன் பி ஃபிராக்ஷனாகவும் இருக்கலாம், விச் இஸ் லைஸ் பிட்வீன் 0 டு 1. ஸோ இந்த மாதிரி இருந்தால் கிராஃப் எப்படி இருக்கும் அதை பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இருந்தால் கிராஃப் எப்படி இருக்கும் அதை பார்க்க போகிறோம். பாருங்க, சாரி, வென் ஏ லைஸ் பிட், வென் ஏ இஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 1,
நான் ஏன் எடுத்துக்கிட்டேன், டூன்னு எடுத்துக்கிட்டேன், ஏன் எடுத்துக்கிட்டேன், டூன்னு எடுத்துக்கிட்டேன். நவ் யூ கேன் டேக் எனி நம்பர், லெட் அஸ் டேக் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் என்னது, y இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ், y இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ். நம்ம என்ன எடுத்துப்போம் இப்போ, லெட் அஸ் டேக் ஏ இஸ் ஈக்குவல் டு 1/2. லெட் அஸ் டேக், யூ கேன் டேக் எனி நம்பர் பிட்வீன் 0 to 1, ஜீரோல இருந்து ஒன்னுக்குள்ள நீங்க எந்த நம்பர்னா எடுக்கலாம். ஓகேவா, நான் 1/2 எடுக்கிறேன். 1/2 எடுத்து அதோட கிராஃப், அதோட டொமைனு, ரேஞ்ச் எப்படின்னு பார்க்க போறேன். ஸோ இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1/2, ஒன் ஒய் என்ன ஆயிடும், 1/2 பவர் எக்ஸ் ஆயிடும். கரெக்டா, 1/2 பவர் எக்ஸா போயிடும். இப்போ அதே மாதிரி கிராஃப் போடலாமா? இங்க நம்ம என்ன போட்டோம், எக்ஸுக்கு வந்து சம் நெகட்டிவ் வேல்யூ 0, சம் பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தோம், ஒய் என்ன வருதுன்னு பார்த்தோம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுவோம், வி வில் புட் கிராஃப் இயர். ஸோ எக்ஸ், ஓகேவா, இங்கே ஒய் என்னது, ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/2 பவர் எக்ஸ். நான் ஏன் 1/2 எடுத்திருக்கேன், நீங்கள் என்ன வேணால் எடுக்கலாம். ஓகேவா, ஜீரோலேருந்து ஒன்னுக்குள்ளே யூ கேன் டேக் எனி நம்பர், பட் யூ ஷுட் நாட் டேக் 0, யூ ஷுட் நாட் டேக் 1. ஜீரோ எடுக்கூடாது, ஒன் எடுக்கக்கூடாது. ஜீரோ எடுத்தீங்க அப்படின்னா ஜீரோ ஃபங்க்ஷன் ஆகிடும், ஒன் எடுத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஆகிடும். ஸோ அப்போ யூ கேன் டேக் எனி நம்பர் பிட்வீன் 0 to 1, எக்ஸ்க்ளூடிங் 0 and 1. ஓகே, ஸோ எக்ஸுக்கு என்ன கொடுப்போம் அப்படின்னா, -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4. எக்ஸுக்கு நீங்கள் என்ன கொடுக்கலாம், நான் என்ன பண்ணுறேன், இதில் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ ஒய் என்ன ஆகிடும், ஒய் என்ன ஆகிடும் பார்த்தீங்க அப்படின்னா, இது என்ன ஆகிடும், 1/2 whole power -4. இப்போ விச் இஸ் நத்திங் பட், 1/2 power -4 இஸ் நத்திங் பட் என்னது, இது என்ன வரும், 1/2 whole power -4 இஸ் நத்திங் பட் 2 power 4. கரெக்டா, ரெசிப்ரோக்கலா பார்க்கும்போது பவர் என்ன ஆகிடும், பாசிட்டிவ் ஆகிடும். பாருங்க, இப்படி இருக்கு அப்படின்னா, இப்படி இருக்கு அப்படின்னா எழுதலாமா, இப்படி இருக்கு அப்படி எழுதலாமா, 2 power -1 is 1/2. இப்போ 2 power -4, அப்போ இது என்ன ஆகிடும், 1/1/1/2 ஆகிடும். இப்போ 1/1/2 இஸ் நத்திங் பட் 2. 2 power 4 என்னது, 16. அடுத்து எக்ஸ் -3 என்ன அர்த்தம், 1/2 whole power -3. This is nothing but 2 power 3, which is 8. பாருங்க, 1/2 whole power -3. This is nothing but 1/1/2 whole power 3. This is nothing but 1/1/8, which is 8. ஓகேவா, ஸோ நெகட்டிவாக இருக்கும்போது 1/ எழுதிக்கலாம். கரெக்டா, 1/that number. அப்போ 1/that number இஸ் நத்திங் பட் 2 power. இது என்ன ஆகிடும், 1/2 whole power -2. இப்போ இது என்ன ஆகிடும், this is nothing but 2 power 2. So 2 power 2 is 4. அவன் தானே, பாருங்க, 1/2 whole power -2 is nothing but 1/1/2 whole power 2. பாருங்க, a power minus x is nothing but 1/a power x. நம்மளுக்கு a பதில் 1/2 இருக்கு, x க்கு பதில் -2 இருக்கு. ஸோ அப்போ a க்கு பதில் 1/2, x க்கு பதில் -2. ஸோ இது பண்ணா என்ன ஆகிடும், 1/a க்கு பதில் 1/2, x க்கு பதில் 2. ஸோ இப்போ என்ன ஆகிடும், 1/1/4, 2 square 4, 1/2 square 1/4. மேலே போச்சுனா என்ன ஆகிடும், வெறும் 4 ஆகிடும். ஸோ அப்போ திஸ் இஸ் 4. ஆமாம் தானே, பாருங்க, 1 into, இது மேலே போச்சுனா 4/1 ஆகிடும். அப்போ 1 into 4/1 பட் 4. இப்போ எக்ஸ் -1 போகும்போது ஒய் என்ன ஆகிடும், 1/2 whole power -1. ஸோ விச் இஸ் நத்திங் பட் 2 power 1. 2 power 1 is 2. கரெக்டா, ஓகே, நல்லா பார்க்கணும். வென் ஏ லைஸ் பிட்வீன் 0 to 1, எக்ஸ் நெகட்டிவாக போகும்போது ஒய் ரொம்ப பெருசாக போகுது. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா புரியுதா? ஸோ இது முடிச்சிடுறேன் இருங்க. இப்போ எக்ஸ் 0 போகும்போது என்ன ஆகிடும், ஒய் என்ன ஆகிடும், 1/2 whole power 0. ஸோ எனிதிங் பவர் 0 is 1. எனிதிங் பவர் 0 is 1. இப்போ இது என்ன ஆகிடும், 1/2 whole power 1. ஸோ விச் இஸ் நத்திங் பட் 1/2. இது என்ன ஆகிடும், 1/2 whole power 2, விச் இஸ் நத்திங் பட் 1/2 square, இட்ஸ் நத்திங் பட் 1/4. இது என்ன ஆகிடும், 1/2 whole cube ஆகிடும், விச் இஸ் 1/8. இது என்ன ஆகிடும், 1/2 whole power 4, விச் இஸ் 1/16. ஸோ 1/16 இஸ் அப்படியே வச்சுப்போம். இப்போ நல்லா பாருங்களேன், இப்போ நம்ம ஏ வந்து ஸ்டிட்லி கிரேட்டர் தென் 1 இருக்கும்போது, எக்ஸ் நெகட்டிவாக போகும்போது ஒய் அப்ரோச்சிங் 0, எக்ஸ் பாசிட்டிவாக போகும்போது ஒய் அப்ரோச்சிங் இன்ஃபினிட்டி. ஓகேவா, இங்கே அப்படியே உல்ட்டா, இங்கே அப்படியே உல்ட்டாக மாறுது பாருங்க.
x negative போகும்போது y is approaching infinity, x positive போகும்போது y is tending to zero. பார்க்கலாமா இப்போ கிராஃப் எப்படி இருக்கும். அதுக்கு இது கிராஃப் எப்படி இருக்கும் இதுல. ஆமா ஓகே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக போடுறேன் கிராஃப் ஓகேவா. ஸோ எக்ஸுக்கு ஜீரோவாக போகும்போது ஒய் என்னது ஒன், இது எப்பயுமே மாறாது. எக்ஸு ஜீரோவாக போகும்போது ஒய் வந்து ஒன் ஓகே இதில் இருக்கா. எக்ஸு ஜீரோவாக போகும்போது ஒய் வந்து ஒன் கரெக்டா ஆமாவா இல்லையா? ஆமாம். அடுத்து எக்ஸு வந்து ஒன் போகும்போது இது ஒன்று, இது டூ, இது த்ரீ, இது ஃபோர், இது ஃபைவ், இது மைனஸ் ஒன், இது மைனஸ் டூ, இது மைனஸ் த்ரீ, இது மைனஸ் ஃபோர். இப்போ எக்ஸ் ஒன்னாக போகும்போது ஒய் என்னது ஒன் பை டூ, எக்ஸ் டூவாக போகும்போது ஒன் பை ஃபோர், த்ரீயாக போகும்போது ஒன் பை எயிட்டு, இது ஒன் பை சிக்ஸ்டீன், இது ஒன் பை தேர்ட்டி டூ. பாருங்க ஆஸ் எக்ஸ் கோஸ் பாசிட்டிவ், எக்ஸ் பாசிட்டிவாக போகும்போது ஒய் இஸ் அப்ரோச்சிங் ஜீரோ கரெக்டா. ஒய் இஸ் அப்ரோச்சிங் ஜீரோ, ஒன் ஒன் பை டூ, ஒன் பை ஃபோர், ஒன் பை எயிட்டு, முதல்ல ஒன்ல வந்தது, அப்புறம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ், அப்புறம் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ், அப்புறம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஜீரோ, அப்புறம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன். ஸோ இட் இஸ் டெண்டிங் டு ஜீரோ, இட் இஸ் டெண்டிங் டு ஜீரோ. இப்போ எக்ஸ் பாசிட்டிவாக போகும்போது சாரி எக்ஸ் நெகட்டிவாக போகும்போது எக்ஸ் மைனஸ் ஒன் தரும்போது ஒய் என்ன ஆயிடுது டூ ஆயிடுது. ஸோ டூ எங்கே இருக்கும் இங்கே இருக்கும். எக்ஸ் மைனஸ் டூவாக போகும்போது ஒய் என்ன ஆயிடுது ஃபோர் ஆயிடுது. ஸோ இப்படி இருப்போம். எக்ஸ் மைனஸ் த்ரீயாக போகும்போது ஒய் என்ன வருது எயிட் வருது. ஸோ அப்போ யூ கேன் சி கிராஃப் எப்படி போகுது. ஆஸ் எக்ஸ் டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி ஒய் டென்ஸ் டு இன் ப்ளஸ் இன்ஃபினிட்டி, தென் எக்ஸ் டென்ஸ் டு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி ஒய் டென்ஸ் டு ஜீரோ. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா கிராஃபி இப்படி இருக்கு. சாரி அப்படியே போயிட்டே இருக்கும் பாருங்க. ஜீரோ நோக்கி போகுமே தவிர ஜீரோ போகவே போகாது. ஸோ திஸ் இஸ் த கிராஃப் ஃபார் y இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ ஹோல் பவர் x. டொமைன் என்னது சேம், மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. ரேஞ்ச் என்னது அதுவும் சேம் தான், விச் இஸ் ஜீரோ டு இன்ஃபினிட்டி. பாருங்க யூ கேன் கிவ் எனி நம்பர், இட் இஸ் டிஃபைன் ஃபார் ஆல் x. யூ கேன் கிவ் x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் லேக், இது என்ன ஆகிடும் ஒன் பை டூ ஹோல் பவர் மைனஸ் ஒன் லேக், விச் இஸ் நத்திங் பட் டூ பவர் ஒன் லேக். Okay. So it is defined for all x. So therefore domain of this function is minus infinity comma infinity, range is 0 to infinity. So conclusion பண்ணுறோமா? Conclusion so conclusion என்ன conclusion conclusion okay exponential function y is equal to a power x, y is equal to a power x, sorry, y is equal to a power x, this a is strictly greater than 0, a should not be equal to 1, okay, wow. So case 1, when a is strictly greater than 1, when a is strictly greater than 1 இருக்கும்போது என் கிராஃப் எப்படி இருக்கு, கிராஃப் எப்படி இருக்கு. எக்ஸ் நெகட்டிவாக போகும்போது திஸ் வில் பி டெண்டிங் டு ஜீரோ, எக்ஸ் பாசிட்டிவாக போகும்போது திஸ் இஸ் டெண்டிங் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ கிராஃப் எப்படி இருந்தது, இப்படி இருந்தது கரெக்டா. திஸ் இஸ் கிராஃப் ஃபார் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ், திஸ் இஸ் ஜீரோ கமா ஒன், ஜீரோ கமா ஒன்ற பாயிண்ட்டு. எக்ஸ் ஜீரோ போகும்போது ஒய் என்ன வரும் ஏ பவர் ஜீரோ இஸ் ஒன். ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸோட கிராஃப் வென் ஏ இஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் ஒன், டொமைன் ஆஃப் தட் ஃபங்க்ஷன் இஸ் you can give any real number, range is 0 to infinity. Okay, va? Adutha case 2. When 0 is less than a is less than 1, in the graph eppadi irundhathu? Iva y-axis, iva x-axis. Ippa x negative a pogumbodhu, this is tending to plus infinity. Ippa graph eppadi irundhathu? Ippadi pochi. Okay, va? இது ஜீரோ கமா ஒன். ஸோ திஸ் இஸ் ஒய் இஸ் ஈக்வல் டு ஏ பவர் எக்ஸ் வென் ஏ லைஸ் பிட்வீன் ஜீரோ டு ஒன்.
So domain is, you can give any real number. So range of f is 0 to infinity. நல்லா பாத்தீங்க அப்படின்னா domain and range is always same whatever values for a. a க்கு நீங்க எந்த நம்பர் கொடுத்தாலும் டொமைனும் ரேஞ்சும் சேம் தான், கிராஃப் மட்டும் தான் அது டிஃப்ரெண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ இன் ஜென்ரல் இஃப் y இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ், டொமைன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் யூ கேன் கிவ் எனி ரியல் நம்பர், ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் இட் இஸ் 0 டு இன்ஃபினிட்டி. ஏன் நெகட்டிவ் வராது 0 டு? ஏன் வந்து நெகட்டிவ் வரல ரேஞ்சில்? நீங்கள் எக்ஸுக்கு நெகட்டிவ் கொடுத்தா கூட இதுனா ஆகிடும், 2^-2 ஆகிடும். 2^-2 ஐ கேன் ரைட் திஸ் ஆஸ் 1/2, விச் இஸ் பாசிட்டிவ். ஸோ இப்போ 2^-2 இருந்ததுன்னா பாசிட்டிவாக தான் இருக்கும். 2^-னா 1/2+ ஸோ விச் இஸ் பாசிட்டிவ். ஸோ இப்போ திஸ் இஸ் ஆல்வேஸ் ரேஞ்ச் வந்து எப்பயுமே 0 டு இன்ஃபினிட்டி தான் இருக்கும், பட் 0 இருக்கவே இருக்காது, 0 இருக்கவே இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் கன்க்ளூஷன், இதுக்காக தான் இவ்வளோ நாள் போராடணும். இப்போ எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனோட டொமைன் வந்து -∞, ரேஞ்ச் வந்து 0 டு இன்ஃபினிட்டி, நாட் இன்க்ளூடிங் ஜீரோ. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வில் மூவ் ஆன் டு லாகரித்மிக் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ்போனன்ஷியல் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு லாகரித்மிக் ஃபங்க்ஷன்ஸ். The inverse of exponential function. The inverse of exponential function is called logarithmic function. The inverse of exponential function is called logarithmic function. அதுனா சார் inverse தானா சார்? பார்ப்போமா, நல்லா பாருங்க. So first we will recall exponential function. டபா போடுவோமா? நம்ம என்ன டபா போடுற மிஷின் இருக்குது? ஓகே, ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் பரவாயில்ல. ஸோ முதல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எக்ஸ்போனன்ஷியல் என்னது? இது எக்ஸ்போனன்ஷியல், இது லாகரித்மிக். எக்ஸ்போனன்ஷியல் என்னது? y இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ், ஏ இஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0, ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 1. இப்போ எக்ஸுக்கு நீங்கள் இந்த சம் நம்பர் கொடுத்தீங்கன்னா யூ கேன் கெட் y வேல்யூ, கரெக்டா? திஸ் இஸ் இன்புட்டு, திஸ் இஸ் அவுட்புட். ஸோ அப்போ இன்புட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது வழியாக உள்ள வந்து யூ கேன் கெட் அவுட்புட். இப்போ இதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் பாருங்க, எக்ஸுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா யூ கேன் கெட் ஒய் வேல்யூ. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் ஒய், அவ்வளோதான். இங்கே என்ன வந்தது? ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சம் எக்ஸு, இது வந்து ஒய்யு. எக்ஸுக்கு நீங்கள் சம நம்பர் கொடுத்தீங்கன்னா இட் வில் டேக் டு ஏ பவர் எக்ஸு. இப்போ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இப்போ இங்கேருந்து இங்கே வரப்போகுது, இங்கேருந்து இங்கே வருது அப்படின்னா இங்கே ஒய்க்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் ஒய். ஸோ இப்போ இங்கேருந்து இங்கே வரப்போகுது, ஸோ இப்போ இங்கேருந்து இங்கே வரப்போகுது அப்படின்னா எக்ஸுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் ஒய் இஸ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். இப்போ இங்கேருந்து இங்கே போகும்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸு, இப்போ அங்கேருந்து இங்கே வரும்போது இட் வில் பி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் ஒய், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் ஒய். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், லெட் அஸ் டேக் ஏ இஸ் ஈக்குவல் டு 2. லெட் அஸ் டேக் ஏ இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ ஒய் என்ன ஆகிடும்? 2 பவர் எக்ஸ் ஆகிடும்.
ஸோ அப்போ இப்போதைக்கு என்ன பண்ணுவோம், நம்ம இப்போதைக்கு டூ போட்டுப்போம். ஓகேவா, லெட் அஸ் டேக் ஏ டு பி ஈக்குவல் டு டூ. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ பவர் எக்ஸ்னு எடுத்துப்போம். இப்போ எக்ஸுக்கு எக்ஸுக்கு ஒன்று கொடுத்தா ஒய் என்ன வரும், ஒய் என்ன வரும், டூ பவர் ஒன்னு. டூ பவர் ஒன்னா டூ. எக்ஸுக்கு நெகட்டிவ் கொடுப்போமா, எக்ஸுக்கு வந்து மைனஸ் ஒன் கொடுப்போம். ஒய் என்ன வரும், டூ பவர் மைனஸ் ஒன், விச் இஸ் ஒன் பை டூ. எக்ஸுக்கு ஜீரோ கொடுத்தீங்கன்னா ஒய் என்ன வரும், ஒன்று வரும். எக்ஸுக்கு ஒன்று கொடுத்தீங்கன்னா ஒய் என்ன வரும், டூ வரும். எக்ஸுக்கு டூ கொடுத்தீங்கன்னா ஒய் என்ன வரும், ஃபோர் வரும். ஆமாம் தானே, ஒன்றும் கிடையாது. அப்போ போட்டோம்ல ஒய் இஸ்வல் டூ பவர் எக்ஸ், எக்ஸுக்கு மைனஸ் ஒன் கொடுத்தோன்னா ஒன் பை டூ வரும். டூ பவர் மைனஸ் ஒன் இஸ் நத்திங் பட் ஒன் பை டூ. ஸோ அப்போ ஓகே. இப்போ நம்ம அப்படியே லாகரித்மிக் ஃபங்க்ஷன், அப்போ இன்வெர்ஸ் இல்லை. அப்போது எக்ஸுக்கு என்ன கொடுக்கணும், ஒன் பை டூ கொடுக்கணும், அப்புறம் ஒன்று கொடுக்கணும், அப்புறம் டூ கொடுக்கணும், அப்புறம் ஃபோர் கொடுக்கணும். இப்போது எக்ஸுக்கு நீங்கள் ஒன் பை டூ கொடுத்தீங்கன்னா ஒய் என்ன வரும், மைனஸ் ஒன் வரும். எக்ஸுக்கு ஒன்று கொடுத்து எக்ஸுக்கு ஒன்று கொடுத்தீங்கன்னா ஒய் என்ன வரும், சாரி கரெக்டு தான், எக்ஸுக்கு ஒன் பை டூ கொடுத்தீங்கன்னா ஒய் என்னது, மைனஸ் ஒன். இப்போது ஒன்று கொடுத்தீங்கன்னா ஜீரோ, இது ஒன், இது டூ. புரியல சார், திரும்ப போடுங்க சார், பாருங்கள். இது இங்கேருந்து இங்கே வருது, இது என்ன போகும்போது, இங்கேருந்து அங்கே போகும்போது பாருங்களேன். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ, இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ, எக்ஸு ஒன் பை டூ ஆக போகும்போது ஒய் என்ன வரும், கண்டுபிடிப்போமா. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் ஒய், கரெக்டா. இது இஸ் த லாகரித்மிக் ஃபங்க்ஷன், இன்வர்ஸ் ஆஃப் அ எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸுக்கு ஒன் பை டூ கொடுத்தாச்சு, ஏ நம்மளுக்கு என்ன எடுத்துக்கிட்டோம், டூ எடுத்துக்கிட்டோம், கரெக்டா. ஏ வந்து டூ எடுத்துக்கிட்டாச்சு, ஏ வந்து டூவில், ஸோ டூ பவர் ஒய். ஸோ டூ பவர் ஒய், ஸோ ஒய்க்கு எந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா யூல் கெட் ஒன் பை டூ. ஒய்க்கு எந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா யூல் கெட் ஒன் பை டூ. திஸ் ஒய் ஹேஸ் டு பி மைனஸ் ஒன், கரெக்டா. ஏன்னா டூ பவர் மைனஸ் ஒன் தான் என்னது, ஒன் பை டூ. ஸோ இப்போ எக்ஸு மைனஸ் ஒன் வரும், ஒய் ஒய் என்ன வரும், மைனஸ் ஒன் வரும். பாருங்க ஒய் மைனஸ் ஒன். இப்போ எக்ஸு டூவாக போகும்போது, எக்ஸு டூவாக போகும்போது ஒய் என்ன வரும் பாருங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ பவர் ஒய்யா, ஏ பவர் ஒய் ஏக்கு டூவாக கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸு வந்து டூவாக போகும்போது ஒய் என்ன வரும், ஸோ டூ பவர் சம்திங் எனக்கு டூ வரணும். இப்போ ஒய் என்ன போய் ஆகணும், ஒன்னாக போய் ஆகணும், ஏன்னா டூ பவர் ஒன் தான் டூ. இப்போ ஒய் என்ன வரும், ஒன்று வரும். இப்போ எக்ஸு ஃபோராக போகும்போது, எக்ஸு ஃபோராக போகும்போது ஒய் என்ன வரும், அப்போ ஃபோர் இஸ் ஈக்குவல் டூ பவர் ஒய், கரெக்டா. எக்ஸு ஃபோராக போகும்போது ஒய் என்ன வரும், ஏ டூ வச்சுக்கிட்டாச்சு. இப்போ ஒய் என்ன போட்டாகணும், டூ ஸ்கொயர் தான் ஃபோர். இப்போ ஒய் என்ன வரும், டூன்னு வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் ஒய் இஸ் கால் லாகரித்மிக் ஃபங்க்ஷன். ஓகேவா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் ஒய் இஸ் கால் லாகரித்மிக் ஃபங்க்ஷன். அப்போ அதை நம்ம திரும்ப டீட்டெயிலாக பேசுவோமா, இப்போ கன்க்ளூஷன் பண்ணுவோமா. த ஃபங்க்ஷன் x is equal to a power y is called the logarithmic function. இப்போ ஒரு பிரச்சனை இருக்குங்க, எப்பயுமே நம்ம என்ன எழுதுவோம், ஃபங்க்ஷனை y is equal to எழுதுவோம், கரெக்டா. எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷனை y is equal to எழுதுவோம், ஆமாவா இல்லையா. You will always write y as a function of x. பட் நீங்க பாத்தீங்கன்னா y is equal to இல்லை, என்ன இருக்கு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் ஒய்னு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் ஒய், வி நீட் டு ரைட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய், வி நீட் டு ரைட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய். அது எப்படி எழுதலாம் அப்படின்னா, வி கேன் யூஸ் லாகரித்மிக், ஒன்றும் கிடையாது, இதுதான் லாகரித்மிக் ஃபங்க்ஷனு. பட் நான் என்ன எழுதணும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் எழுதணும். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் எழுதும் போது, ஐ எம் கோயிங் டு டேக் லாக் ஆன் போத் சைட்ஸ், ஐ எம் கோயிங் டு ரைட் திஸ் ஆஸ், இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, y இஸ் ஈக்குவல் டு லாக் ஏஎக்ஸ், அவ்வளோதான். இதுதான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் ஒய் தான் என்னது, லாகரித்மிக் ஃபங்க்ஷன். பட் நம்ம எப்படி என்ன எழுதுவோம், நம்ம y இஸ் ஈக்குவல் டு எழுதுவோம், அது எப்படி எழுதலாம் அப்படின்னா, லாக் ஏஎக்ஸ். இந்த ஏன்றது என்னது, இந்த நம்பர், எக்ஸ்ன்றது இந்த நம்பர். புரியுதா புரியலையா. ஸோ அப்போது y இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ்னா எக்ஸ்போனென்ஷியல், ஓகேவா. y is equal to log ax னா அது என்னது, log ax னா அது லாகரித்மிக் ஃபங்க்ஷன். நம்ம a வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பேஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. x வந்து இன்புட் தட் வி ஆர் கிவிங்,
x வந்து input that we are given. Okay. So, y is equal to log x is called logarithmic function. அதே condition தான் இங்கியும். என்ன condition? A has to be significantly greater than 0. A should not be equal to 1. ஏனா, இங்க என்னது? இங்க என்னது? Exponential function என்னது? Exponential function என்னது? Exponential function என்னது? Y is equal to a power x. This a is strictly greater than 0. A is not equal to 1. அதே a தான் நம்ம இங்க யூஸ் பண்றோம். So but that a has to be strictly greater than 0 and a should not be equal to 1. So but திரும்ப discuss பண்ணுவோமா? இங்க discuss பண்ணுவோமா? What happens if a is equal to what happens? What happens when a is equal to 1? What happens when a is equal to 0? What happens when a is less than 0? இதெல்லாம் மறக்கக்கூடாது இல்ல. If a is equal to 1 ஆ போயிடுச்சுனா y என்ன ஆயிடும்? Y is equal to log 1x ஆயிடும். ஓகேவா? Y is equal to log x is same as x is equal to a power y. So, x is equal to a power y. So, 1 power y. இப்போ 1 ஓட ஒரு நம்பரை ரைஸ் பண்ணோம், உங்களுக்கு ஆன்சர் x வரணும். சாத்தியமே கிடையாது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், வாட் ஹேப்பன்ஸ் இஃப் a is equal to 1 னா, லெட் அஸ் டேக், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஓட ஒரு நம்பர் ரைஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் டேக் x is equal to 2. அப்போ 2 is equal to 1 power y. இப்போ 1 ஓட ஒரு நம்பர் ரைஸ் பண்ணோம், யூ நீட் டு கெட் 2 as an answer. நாட் பாசிபிள் இல்ல. ஏன்னா 1 power anything is always 1. So, இப்போ this is not defined. What happens if a is equal to 1? Not defined. கரெக்டா? What happens if a is equal to 0? Y என்னோ? Log 1 0. So log 1 0 is nothing but, பாருங்க, y is equal to log x nothing but, x is equal to a power y. நம்மளுக்கு x என்னது? 0. A என்னது? 1. Y. So இப்போ 1 power something 0 வரணும் ஆன்சர். நாட் பாசிபிள் இல்ல. 1 power anything is always 1. 0 வரக்கு முடியுமா? முடியாது. Again not defined. இதுவும் நாட் டிஃபைன். Now what happens if a is less than 0? Let us take a is equal to minus 2 எடுத்துப்போம். ஓகேவா? இப்போ y என்னாயிடும்? Log minus 2 power x ஆயிடுமா? This is nothing but x is equal to minus 2 whole power y. Minus 2 whole power y. ஆமாம் தானே? Y is equal to log x னா, I can write x is equal to a power y. இது ரெண்டும் ஒன்று தான் ரொம்ப முக்கியம். Whenever you see y is equal to log x, this is nothing but x is equal to a power y. Okay, va? Okay. So, x is equal to minus 2 whole power y. Minus 2 whole power y. Minus 2 whole power y. இது பாசிபிளா? இது பாசிபிளா? A வந்து minus 2 ஆ இருக்கலாமா? Minus 2 ஆ இருக்கலாமா? பாசிபிளா? When a is less than 0, x is equal to a power y. X is equal to a power y. A வந்து minus 2 அடுத்துக்கிட்டேன். Okay. If x is equal to two எடுத்து போமா? சப்போஸ் x 2 எடுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன். Y என்ன வரும்? Y என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். வரவே வராது y. இல்லை வைக்கு 1 கொடுத்தீங்கன்னா 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 வந்துடும். தப்பு. வைக்கு 2 கொடுத்தீங்கன்னா 2 இஸ் ஈக்குவல் டு 4 வந்துடும். அதுவும் தப்பு. வைக்கு நீங்கள் மைனஸ் 1 கொடுத்தீங்கன்னா இது என்ன ஆகிடும்? 1/-2 ஆகிடும். அதுவும் தப்பு. ஸோ தேர் இஸ் நோ வேல்யூஸ் ஆஃப் y சச் தட் 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 பவர் தட். ஸோ தேர் ஃபோர் அகெயின் இட் இஸ் நாட் டிஃபைன்ட். ஸோ அப்போ இங்கேயும் என்னது? ஸோ அப்போ இங்கேயும் ஏ என்னமாக இருக்கணும்? ஸ்டிட்டி கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கணும். ஏ ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 1. ஏ ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ அப்போ த ஃபங்க்ஷன் y இஸ் ஈக்குவல் டு லாக் ஏஎக்ஸ் இஸ் கால் த லாகரித்மிக் ஃபங்க்ஷன். திஸ் ஏ ஹேஸ் டு பி ஸ்டிட்லி கிரேட்டர் தென் 0 அண்ட் ஏ ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 1. This is same as x is equal to a power y. This is same as, பயப்படக்கூடாது, லாக்ன்றது ஒன்றும் கிடையாது. இந்த இதுலேருந்து இதை வர வைக்கிறதுக்கு நான் ஒரு சிம்பிள் போட்டிருக்கேன், விச் இஸ் லாகு.
that was introduced by Napier. Napier என்ற வரை என்ன பண்றாரு, this x is equal to a power y in terms of y எழுதுறாங்க. அப்ப in terms of y எழுதும் போது I'm using log. I'm using log. இந்த a என்னது? Base. This a is called base. A is called base. Okay. So அப்ப இதோட டொமைன் எப்படி இருக்கும், அதோட ரேஞ்ச் எப்படி இருக்கும், அதோட கிராஃப் எப்படி இருக்கும் பாப்போமா. இந்த டொமைன் எப்படி இருக்கும், ரேஞ்ச் எப்படி இருக்கும், கிராஃப் எப்படி இருக்கும். ஸோ முதல்ல டொமைன், முதல்ல கிராஃப் போட்டுருவோமா. இப்போ நல்லா பாருங்களேன், இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் தான் அது லாகரித்மிக் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் என்னது, இது வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் ஓகேவா. ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ், ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ். டொமைன் என்னது, இட் டொமைன் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி, ரேஞ்ச் இஸ் ஜீரோ டு இன்ஃபினிட்டி, கரெக்டா. இதுதான் என்னது, எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன். இப்போ அப்போ லாகரித்மிக் ஃபங்க்ஷன் என்னது, எப்படி இருக்கும், டொமைன் ரேஞ்ச் இதோட இன்வர்ஸ் தானே. அப்போ இன்வர்ஸ்னா எனக்கு இங்கேயிருந்து இப்படி வரும், கரெக்டா. எக்ஸ்போனன்ஷியல்னா இங்கேருந்து இங்கே போகுது, இப்படி வந்துச்சுன்னா இது என்னது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் ஒய், விச் இஸ் நத்திங் பட் ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் ஏ எக்ஸ். இப்போ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் தானே, இங்கேருந்து இது போகுது, இது என்ன வருது, இங்கேருந்து இங்கே வருது. அப்போ இதுதான் எனக்கு இன்புட் வேல்யூ, இதுதான் எனக்கு அவுட்புட் வேல்யூ. ஸோ அப்போ டொமைன் என்னவா இருக்கும் அப்படின்னா ஜீரோ டு இன்ஃபினிட்டியாக இருக்கும். ரேஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்கும், அப்படியே உல்டாமா இருக்கும். அங்க வந்து டொமைன் வந்து யூ கேன் கிவ் எனி ரியல் நம்பர், ரேஞ்ச் வந்து ஜீரோ டு இன்ஃபினிட்டி. பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ல இங்கேருந்து இது போச்சுனா எக்ஸ்போனன்ஷியல், இங்கேருந்து வந்துச்சுன்னா அது லாகரித்மிக். எனக்கு எக்ஸ்போனன்ஷியலுக்கு ஏற்கனவே தெரியும், என்ன தெரியும், டொமைன் வந்து யூ கேன் கிவ் எனி ரியல் நம்பர், ரேஞ்ச் வந்து ஜீரோ டு இன்ஃபினிட்டி. இப்போ இன்வர்ஸ் இல்லை, அப்போ அங்கேருந்து தானே இங்கே வரும். அப்போ அங்கேருந்து இங்கே வரும்போது நான் கொடுக்கறது இது கொடுக்குறேன், எனக்கு அவுட் புட் வருது இது வருது. ஸோ டொமைன் இஸ் ஜீரோ டு இன்ஃபினிட்டி, ரேஞ்ச் இஸ் யூ கேன் ரேஞ்ச் இஸ் எனி ரியல் நம்பர். புரியுதா இல்லையா, எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனுக்கு டொமைன் வந்து இவன், பட் இங்கேருந்து இங்கே வரும்போது இங்கேருந்து தானே இங்கே வருது. ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே வரும்போது திஸ் த டொமைன், திஸ் த ரேஞ்ச், கரெக்டா, ஆமாவா இல்லையா, செக் பண்ணுவோமா, போய் இதை செக் பண்ணுவோம் கரெக்டா இல்லையா அப்படின்னு. ஸோ முதல்ல கிராஃப் போடுவோம், கிராஃப் போடுவோம் ஓகேவா, கிராஃப் கிராஃப் போட்டு செக் பண்ணுவோம் அதுக்கு. ஓகே, ஸோ y இஸ் ஈக்குவல் டு லாக் ax ஓகேவா. ஸோ திஸ் a இஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் ஜீரோ அண்ட் திஸ் a இஸ் நாட் ஈக்குவல் டு ஒன், திஸ் a இஸ் நாட் ஈக்குவல் டு ஒன். நம்ம என்ன பண்ணுவோம், we will draw the graph, what happens if a is strictly greater than 1 and what happens if a is less 0 to 1. If a is greater than 1 anga panna mari inge poduvom, okay. So let us take a is equal to 2. So y enna aidum, y is equal to log 2 power y aidum, sorry log 2 power x aidum, okay va. Parunga y is equal to log x is same as இஸ் சேம் ஆஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் ஒய், எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஏ பவர் ஒய் தான் ஐ எம் ரைட்டிங் ஆஸ் ஒய் இஸ் ஈக்குவல் லாக் எக்ஸ். ஸோ ஐ கேன் ரைட் திஸ் ஆஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ பவர் ஒய், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ பவர் ஒய். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இன்புட் தருவோம் பார்த்தீங்களா, இன்புட் ஐ கேன் கிவ் ஒன்லி ஜீரோ டு இன்ஃபினிட்டி, ஏன்னா டொமைன் என்னது, ஜீரோ டு இன்ஃபினிட்டி. வி கேனாட் கிவ் நெகட்டிவ் நம்பர்ஸ், வி கேனாட் கிவ் நெகட்டிவ் நம்பர்ஸ். ஏன் அப்படின்னா, வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஐ கிவ் எக்ஸ் இஸ் நெகட்டிவ், இப்போ இதனா ஆகிடும் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு டூ பவர் ஒய் ஆகிடும், மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு டூ பவர் ஒய் ஆகிடும், கரெக்டா, மைனஸ் டூ டூ பவர் ஒய் ஆகிடும், ஆமாம் தானே. தட் மீன்ஸ் டூ பவர் சம்திங் ஹவ் டு கிவ் மீ மைனஸ் டூ, விச் இஸ் நாட் பாசிபிள். ஸோ யூ கேனாட் கிவ் எக்ஸ் இஸ் டு பி you cannot give x negative, you cannot give x negative. அதே மாதிரி you cannot give this. அதே மாதிரி what happens if x is equal to 0, அப்போ என்ன ஆகிடும், 0 is equal to 2 power y ஆகிடும். இப்போ 2 power something எனக்கு 0 வரணும், 2 power something எனக்கு 0 வரணும், again not possible, again not possible, ஆமாவா இல்லையா, கரெக்ட் தானே. ஆமாம் பாருங்க, எக்ஸ் ஜீரோ போகும்போது ஒய் என்ன வரும், ஒய் நாட் டிஃபைன்டு, இங்கேயும் ஒய் எனக்கு அவுட் புட் வேல்யூ வராது.
ஸோ எப்பப்பெல்லாம் எக்ஸ் நெகட்டிவாவோ ஜீரோவாக போகுதோ அப்போலாம் அவுட்புட் ஃபங்க்ஷன் கிடைக்காது. அதாவது எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்டு. அப்போ டொமைனில் என்ன இருக்காது, நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்காது, ஜீரோ இருக்காது. ஸோ அப்போ பட் யூ கேன் கிவ் எக்ஸ் பாசிட்டிவ் நம்பர், யூ கேன் கிவ் எக்ஸ் வாட் எவர் யூ வாண்ட். எக்ஸ் டூ கொடுத்துன்னு வச்சுக்கோங்களா, பாசிட்டிவ் நம்பர் கொடுக்கும்போது. ஸோ அப்போ எக்ஸ் டூ கொடுத்தா அப்படின்னா, ஸோ பாருங்க எக்ஸு ஓகே இப்போ இங்கேயே போடுவோம் இருங்க. இப்போ எக்ஸ் டூவாக கொடுக்கும்போது ஒய் என்ன வரும், டூ இஸ் ஈக்குவல் டு டூ பவர் ஒன்னு, டூ இஸ் ஈக்குவல் டூ பவர் ஒன்னு கரெக்டா. இப்போ ஒய் என்னது ஒன்னு. அப்போ எக்ஸ் டூவாக போகும்போது ஒய் வந்து ஒன்னு. இப்போ எக்ஸ் த்ரீயாக போகும்போது ஒய் என்னது, ஒய் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எக்ஸ் த்ரீயாக போகும்போது இப்போ தான் மெயின் எனக்கு ஓகேவா. இப்போ த்ரீ இஸ் ஈக்குவல் டு டூ பவர் ஒய் சம்திங் வருவான் ஓகேவா, சம்திங் வருவான். அடுத்து எக்ஸ் யூ வில் கெட் சம் ஒய் ஓகேவா. எக்ஸ் ஃபோராக போகும்போது ஒய் என்ன வரும், ஃபோர் இஸ் ஈக்குவல் டூ பவர் ஒய், ஒய் என்ன வரும் டூன்னு வரும், ஒய் என்ன வரும் டூன்னு வரும். பாருங்க எக்ஸ் டூவாக போகும்போது ஒய் வந்து ஒன்று, எக்ஸ் த்ரீயா ஃபோராக போகும்போது ஒய் வந்து டூ. எக்ஸ் த்ரீயா போகும்போது ஒய் வந்து என்ன இருக்கும், சம் டெசிமல் நம்பர் பிட்வீன் ஒன் அண்ட் டூ இருக்கும் ஓகே. அதே மாதிரி எக்ஸ் எயிட்டாக போகும்போது ஒய் என்ன வரும், எயிட் இஸ் ஈக்குவல் டூ பவர் ஒய். இப்போ ஒய் என்ன போய் ஆகணும், த்ரீயாக போய் ஆகணும் கரெக்டா. ஒய் என்ன போய் ஆகணும், த்ரீயாக போய் ஆகணும். பாருங்க இப்போ தான் ட்விஸ்ட்டு. இப்போ எக்ஸ் பாசிட்டிவாக போக 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 ஒய் என்ன போயிட்டு இருக்கு, இட் டெண்டிங் டு பிளஸ் இன்ஃபினிட்டி. இப்போ வென் ஐ கிவ் எக்ஸ் எ வேல்யூ பிட்வீன் ஜீரோ டு ஒன், பாருங்க எக்ஸுக்கு ஒன்று, எக்ஸுக்கு டூ, எக்ஸுக்கு டூவு த்ரீ ஃபோரு போயிட்டே இருக்கேன். அதே மாதிரி எக்ஸுக்கு ஒன்று கொடுக்கும்போது ஒய் என்ன வரும், எக்ஸுக்கு ஒன்று கொடுக்கும்போது ஒய் என்ன வரும், இப்போ எக்ஸுக்கு ஒன்று கொடுக்கும்போது ஒய் என்ன வரும், ஒய் என்ன வரும் ஜீரோன்னு வரும் கரெக்டா. ஏன்னா டூ பவர் ஜீரோ தான் ஒன்று. அப்போ எக்ஸ் ஒன்று கொடுக்கும்போது ஒய் ஜீரோ, எக்ஸ் டூக்கு கொடுக்கும்போது ஒய் ஒன்று, எக்ஸ் த்ரீ கொடுக்கும்போது ஒய் வந்து சம் நம்பர் பிட்வீன் ஒன் அண்ட் டூ, எக்ஸ் ஃபோர் கொடுக்கும்போது ஒய் வந்து டூ, எக்ஸ் எயிட் கொடுக்கும்போது ஒய் த்ரீ. அப்போ ஏன் சார் நீங்கள் எக்ஸுக்கு ஃபைவ் சிக்ஸ் செவன்லாம் கொடுக்கல, ஃபைவ் சிக்ஸ் செவன் கொடுக்கும்போது இட் வில் பி சம் டெசிமல் நம்பர் பிட்வீன் டூ அண்ட் த்ரீ. இப்போ பாருங்கள் எக்ஸுக்கு ஒன் பை டூ கொடுக்கும்போது ஒய் என்ன வரும், ஒய் என்ன வரும் ஒன் பை டூ இஸ் ஈக்குவல் டு டூ பவர் ஒய். இப்போ ஒய் என்ன போய் ஆகணும், மைனஸ் ஒன்னாக போவோம் கரெக்டா. ஏன்னா டூ பவர் மைனஸ் ஒன் தான் ஒன் பை டூ. அதே மாதிரி எக்ஸுக்கு ஒன் பை ஃபோர் கொடுக்கும்போது ஒய் என்ன வரும், இப்போ ஒன் பை ஃபோர் இஸ்இக்குவல் டூ பவர் ஒய், ஒய் என்ன போனே ஆகணும், மைனஸ் டூவை போவோம் கரெக்டா. ஏன்னா டூ பவர் மைனஸ் டூ இஸ் ஒன் பை டூ பவர் டூ விச் இஸ் ஃபோர். ஸோ அப்போ எக்ஸ் எப்பப்போலாம் ஜீரோ டு ஒன்னுக்குள்ள இருக்கோ ஒய் டேக்ஸ் ஆல் நெகட்டிவ் வேல்யூ. கிராஃப் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம், கிராஃப் எப்படி இருக்கும். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் ஏ எக்ஸ், ஏ வந்து ஸ்டிட்லி கிரேட் தென் ஒன்னாக இருக்கும்போது கிராஃப் எப்படி இருக்கும் பாருங்க. இங்கே போடுவோம். ஸோ நல்லா பாருங்க எக்ஸ் வந்து டொமைன் வந்து ஜீரோ டு இன்ஃபினிட்டி தான், டொமைன் வந்து ஜீரோ டு இன்ஃபினிட்டி தான். எக்ஸ் வந்து ஒன்னோ இல்லை ஒன்னுக்கு மேலே போகும்போது ஒய் இஸ் டெண்டிங் டு ஜீரோ. எக்ஸ் ஒன்னாக போகும்போது ஒய் என்ன வருது, ஜீரோ வருது. ஸோ இவன் ஒன் வச்சுப்போம், இவன் டூ, ஒன் டூ சாரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இல்லை நம்ம இன்னும் கேப் விட்டு போட்டு போனோம்ல, ஒன் டூ த்ரீ ஃபோர். யூ கேன் கிவ் ஒன்லி டொமைன் அது, டொமைன் ஆஃப் எஃப் என்னது, இட் இஸ் ஜீரோ டு இன்ஃபினிட்டி. ரேஞ்ச் என்ன சொன்னோம், இட் இஸ் இது சொன்னோம், செக் பண்ணுவோம் நம்ம. இப்போ இதை பாருங்கள், இப்போ எக்ஸ் ஒன்னாக போகும்போது ஒய் என்னது, ஜீரோ. இப்போ ஒன் கமா ஜீரோ கரெக்டா, எக்ஸ் ஒன்னாக போகும்போது ஒய் ஜீரோ. ஆமாவா இல்லையா, பாருங்கள் எக்ஸ் ஒன்னாக போகும்போது, எக்ஸ் ஒன்னாக போகும்போது ஒய் ஜீரோ, எக்ஸ் டூவாக போகும்போது ஒய் ஒன், எக்ஸ் டூவாக போகும்போது ஒய் வந்து ஒன். இப்போ இங்கே இருக்குமா எப்படி கரெக்டா, எக்ஸ் டூவாக போகும்போது ஒய் வந்து ஒன். இப்போ எக்ஸ் த்ரீயாக போகும், இப்போ எக்ஸ் ஃபோராக போகும்போது ஒய் என்ன வந்து டூ வந்தது, ஒய் என்னது டூ கரெக்டா. ஓகே இப்போது எக்ஸ் வந்து இன் பிட்வீன் ஜீரோ டு ஒன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஒன் பை டூவாக போகும்போது ஒய் என்ன வந்தது, எக்ஸ் ஒன் பை டூவாக போகும்போது ஒய் என்ன வந்தது, மைனஸ் ஒன் வந்தது. இப்போ ஒன் பை டூ மைனஸ் ஒன் எங்கே இருக்கும், இங்கே இருக்குமா. ஸோ அப்போ இங்கே வரும். அடுத்து
when x tending to 0, when x tending to 0, y value will be very large. Y value will be very large. If x 1 by 4 pogumbodhu, எனக்கு y என்ன வந்தது? Minus 2 வந்தது, கரெக்டா? அடுத்து x 1 by 16 ஆ போகும்போது y என்ன வரும்? x 1 by 8 ஆ கொடுக்கும்போது, x 1 by 8 கொடுக்கும்போது y என்ன வரும்? Minus 3 னு வரும். So but this value tending to minus infinity and this value tending to plus infinity. So graph எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி இருக்கும் graph. இப்படி போகுது கிராஃப். இப்போது கிராஃப் கரெக்டா? நாசால உங்களுக்கு ஒரு லைன் வரைய தெரியல, விட்டாதீங்க, இருங்க பாருங்க. அப்படியே இப்படி போகுது, இருப்பான் அப்படியே இப்படி போயிடுது. அப்போ கிராஃப் எப்படி இருக்கு? இப்படி இருக்கு கிராஃப். இப்போ திஸ் இஸ் த கிராஃப் ஃபார் y is equal to log ax when a is greater than 1. When a is greater than 1. இப்போ உங்களுக்கு உரோமா இருக்கு, ஓகேவா? You need to draw the graph for y is equal to log ax when a is less than 1. When a is less than 1. அது நீங்க தான் பண்ணணும் graph எடுத்து, ஓகேவா? Now you need to draw the graph for y is equal to log ax. This a is greater than 0, a is not equal to 1. Now draw the graph. If x, sorry, a, when a lies between 0 to 1. இப்போ நான் பண்ணியிருக்கேன், a வந்து greater than 1 ஆ போகும்போது this is the graph, கரெக்டா? a greater than 1 ஆ போகும்போது this is the graph. நான் என்ன எடுத்திருக்கேன், a 2 னு எடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, a 2 ஆ எடுக்கும்போது எனக்கு கிராஃப் என்ன வந்தது? இது வந்தது. இங்கே ஆமாம் தானே? பாருங்க, x வந்து 0 டு 1 ஆ இருக்கும்போது y இஸ் டெண்டிங் டு மைனஸ் இன்ஃபினிட்டி. x 1 பை 2 ஆக போகும்போது y என்ன வருது? மைனஸ் 1 வருது. x 1 பை 4 ஆக போகும்போது y என்ன வருது? மைனஸ் 2 வருது. ஸோ அப்போ x வந்து when x lies between 0 டு 1, y இஸ் டெண்டிங் டு மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ அதனால தான் ரேஞ்ச் என்ன வந்தது? ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா, இட் கேன் டேக் எனி வேல்யூ ஃப்ரம் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. வந்துடுச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு யூ நீட் டு டிரா த கிராஃப் ஃபார் Let us take a is equal to 1 by 2. அப்போ y என்ன ஆகிடும்? y is equal to log ax. So log ax. அப்போ x is equal to a power y. இப்போ x க்கு you can give only 0 to infinity. You can give only values between 0 to infinity. Now you find the corresponding output function. Graph எப்படி இருக்கும் அப்படின்னா, கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது கிராஃப் எப்படி இருந்துச்சு? இப்படி போச்சா? இது கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி இருக்கும். நீங்க தான் சொல்லணும், ஆமா சார் இப்படிதான் சார் இருக்குன்னு சொல்லணும். இது வந்து 1,0. ஆமா சார் இப்படிதான் சார் இருக்குன்னு சொல்லணும் கிராஃப் கமெண்ட்ல. நீங்க தான் பண்ணணும் அது கிராஃப். இது பிளஸ் இன்ஃபினிட்டி, இது மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ வென் எக்ஸ் லைஸ் பிரியன் 0 and 1, திஸ் டென்ஸ் டு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, வென் எக்ஸ் லைஸ் பிரியன் 0 to 1, இட் இஸ் டெண்டிங் டு மைனஸ் இன்ஃபினிட்டி. பட் நீங்கள் வென் ஏ இஸ் லெஸ் தென் 1, அதாவது ஏ வந்து 0 to 1 இருக்கும்போது, வென் எக்ஸ் லைஸ் பிரியன் 0 to 1, இட் வில் கோ ஆன் டு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி. ஆமாம் தானே? பாருங்க, சப்போஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, அப்போ இது என்ன ஆகிடும்? 2 இஸ் ஈக்குவல் டு 1 by 2 ஹோல் பவர் y. இப்போ y என்னவா போயிடும்? y மைனஸ் 2 போயிடும். அப்போ எக்ஸ் பாசிட்டிவாக போகும்போது y இஸ் டெண்டிங் டு நெகட்டிவ் இன்ஃபினிட்டி. பாருங்க, எக்ஸ் 2 போகும்போது y என்ன வருது? மைனஸ் 2 வருது. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் இங்கே வந்துடும். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் 4 போகும்போது y என்ன வரும்? மைனஸ் 2 வரும். இதுவே எக்ஸ் வந்து இன் பிட்வீன் 0 to 1 by 2 இருந்ததுன்னா, இது என்ன ஆகிடும்? 1 by 2 இஸ் ஈக்குவல் டு 1 by 2 ஹோல் பவர் y. இப்போ y என்னவா போயிடும்? 1 போயிடும். ஸோ அப்போ எக்ஸ் 1 by 2 போகும்போது, எக்ஸ் 1 by 2 போகும்போது y வந்து 1 போயிடும். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் த கிராஃப் ஃபார் y இஸ் ஈக்குவல் டு log ax when a lies between 0 to 1. இப்போ கன்க்ளூஷன் பண்ணுவோமா? கன்க்ளூஷன் இதுதான் மெயின். இது வரைக்கும் சொன்னதெல்லாம், இது வரைக்கும் என்ன சொன்னோம் அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்? வைண்ட் அப் பண்ண போறோம். ஸோ முதல்ல எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன்,
எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் முக்கியம். இது எல்லாமே கான்செப்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. இது வரைக்கும் சொன்னது எல்லாமே இந்த ஃபங்க்ஷன் வை இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ், ஏ இஸ் ஸ்டில் எடுத்து ஜீரோ, ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ஒன் இஸ் கால்ட் எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன். ஆனால் அது இஸ் கால் இஸ் அ எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன். ஓகேவா? டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் என்ன வரும்? இட் இஸ் யூ கேன் கிவ் எனி ரியல் நம்பர். ரேஞ்ச் ஆஃப் தட் ஃபங்க்ஷன் இஸ் ஜீரோ டு இன்ஃபினிட்டி. கரெக்டா? ஸோ கிராஃப் எப்படி இருக்கும்? இப்போ கே இஸ் கிரேட்டர் தென் ஒன்னு போடுவோமா? ஸோ வாட் கிராஃப், வாட் வில் பி கிராஃப் இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் ஒன் அண்ட் வாட் வில் பி, வாட் வில் பி மை கிராஃப் இஃப் ஏ லைஸ் பிட்வீன் ஜீரோ டு ஒன். பார்த்துட்டோம் ஏற்கனவே எப்படி இருக்கும் கிராஃப். இங்கே தானே பார்த்தோம், இங்கே பார்த்தோம், இங்கே பார்த்தோம் பாருங்க. வென் ஏ லைஸ், வென் ஏ இஸ் கிரேட்டர் தென் ஒன் கிராஃப் இப்படி போகுது, இது இப்படி வருது. ஸோ வென் ஏ இஸ் கிரேட்டர் தென் ஒன் கிராஃப் எப்படி இருக்கு? இப்படி போகுது. வென் ஏ இஸ் லைஸ் பிட்வீன் ஜீரோ டு ஒன் கிராஃப் இப்படி போகுது. இந்த பாயிண்ட் என்னது? ஜீரோ கமா ஒன் இல்லை. இந்த பாயிண்ட் என்னது? ஜீரோ கமா ஒன். அதாவது எக்ஸ் ஜீரோவாக போகும்போது ஒய் என்ன வரும்? ஒன்று வரும். ஆமாம் தானே? எக்ஸ் ஜீரோவாக போகும்போது ஒய் என்ன ஆகிடும்? ஏ பவர் ஜீரோ ஆகிடும். பை எனிதிங் பவர் ஜீரோ ஒன்று. ஸோ பை வாட் எவர் ஏ ஆல்வேஸ் எக்ஸ் ஜீரோ போகும்போது ஒய் ஒன்று தான் வரும், மற்ற பாயிண்ட் தான் மாறும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? லாகரித்மிக் ஃபங்க்ஷன்ஸ். லாகரித்மிக் ஃபங்க்ஷன் எஃப்என் போட ஃபங்க்ஷன். ஓகேவா? எஃப்என் டாட். இந்த ஃபங்க்ஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் ஏஎக்ஸ் இஸ் ஏ இஸ் ஸ்டில் கிரேட்டர் தென் ஜீரோ, ஏ ஷுட் நாட் பி ஈக்குவல் டு ஒன் இஸ் கால் லாகரித்மிக் ஃபங்க்ஷன், இஸ் கால் லாகரித்மிக் ஃபங்க்ஷன். ஸோ டொமைன் என்ன பாருங்க, திஸ் இஸ் சேம் ஆஸ், திஸ் இஸ் சேம் ஆஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் ஒய், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் ஒய். ஸோ த டொமைன் என்னது? ஸோ டொமைன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஜீரோ டு இன்ஃபினிட்டி. ரேஞ்ச் என்ன வரும்? ரேஞ்ச் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி. இதில் கிராஃப் எப்படி இருந்தது? கிராஃப் எப்படி இருந்தது அப்படின்னா, ஏ வந்து கிரேட்டர் தென் ஒன்னாக போகும்போது கிராஃப் எப்படி இருந்தது அப்படின்னா இப்படி இருந்தது. கரெக்டா? ஸோ திஸ் இஸ் ஒன் கமா ஜீரோ. கரெக்டா? ஏன் ஒன் கமா ஜீரோ? எக்ஸ் ஒன்னாக போகும்போது ஒய் என்ன வரும் பாருங்க, எக்ஸ் ஒன்னாக போகும்போது ஏ பவர் ஒய், ஒய் என்னவா போய் ஆகணும்? ஜீரோவாக போய் ஆகணும். ஏன்னா எனிதிங் பவர் ஜீரோ, ஒய் என் ஒய்க்கு வந்து எந்த நம்பர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் ஒன்று வரணும். இப்போ ஏ பவர் ஜீரோ, ஏ பவர் ஜீரோ தான் ஒன்று. இப்போ அப்போ எக்ஸ் ஒன்னாக போகும்போது ஒய் என்ன வரும்? ஜீரோ வரும். இது வந்து வென் ஏ இஸ் கிரேட்டர் தென் ஒன்னு. வென் ஏ லைஸ் பிட்வீன் ஜீரோ டு ஒன்னு கிராஃப் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். ஓகேவா? இது என்னது? ஒன் கமா ஜீரோ. இது ஒன்னாது ஒன் கமா ஜீரோ. ஸோ ஏ கிரேட்டர் தென் ஒன்னாக இருக்கும்போது வென் எக்ஸ் லைஸ் பிட்வீன் ஜீரோ டு ஒன்னு மை ஒய் டெண்டிங் டு மைனஸ் இன்ஃபினிட்டி. கரெக்டா? அதனால் பார்த்தோம் வென் ஏ இஸ் வென் ஏ லைஸ் பிட்வீன் ஜீரோ டு ஒன்னு வென் எக்ஸ் டென் வென் எக்ஸ் லைஸ் பிட்வீன் ஜீரோ டு ஒன் ஒய் டென்டிங் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. கரெக்டா? ஸோ இதுதான் இவ்வளோ நேரம் நம்ம போராடணும், இதுக்கு தான் இவ்வளோ நேரம் போராடணும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வி கோ டு டூ லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபைண்டிங் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஃபார் லாகரித்மிக் ஃபங்க்ஷன்ஸ். முக்கியமானது என்ன அப்படின்னா, லாக் எக்ஸ் டிஃபைன் ஒன்லி வென் எக்ஸ் இஸ் ஸ்டில் கிரேட்டர் தென் ஜீரோ. ஜீரோ இருக்க கூடவே கூடாது, ஏன்னா டொமைன் என்னது? ஜீரோ டு இன்ஃபினிட்டி. தட் மீன்ஸ் இன்புட் வேல்யூ ஷுட் பி ஸ்டிட்லி கிரேட்டர் தென் ஜீரோ. இன்புட் வேல்யூ ஷுட் பி ஸ்டிட்லி கிரேட்டர் தென் ஜீரோ. ரேஞ்ச் வந்து இட் கேன் டேக் எனி ரியல் நம்பர். ஓகேவா? ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனோட டொமைன் வந்து யூ கேன் டேக், யூ கேன் கிவ் எனி ரியல் நம்பர். ரேஞ்ச் வந்து ஜீரோ டு இன்ஃபினிட்டி. பட் லாகரித்மிக் ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் டொமைன் வந்து ஜீரோ டு இன்ஃபினிட்டி. ரேஞ்ச் வந்து இட் கேன் டேக் எனி ரியல் நம்பர். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ப்ராப்ளம்ஸ் போட ஆரம்பிப்போம். ஸோ வில் சீ நெக்ஸ்ட் வீடியோ. குட் பை, தேங்க்யூ.